நடிகர் செம்பு ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்து வந்தார். ரசிகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்ததோடு தனது கருத்துக்களையும் ட்விட்டரில் தெரிவித்தார். இந்நிலையில் அவர் ட்விட்டரை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து அவர் ஆடியோ மூலம் விளக்கம் அளித்தார். அதில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் நேர்மறை சிந்தனைதான் தனது வலிமை என்றும், ஆனால் இன்றைய சமூக ஊடகத்தில் நேர்மறை எண்ணங்களை ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அதில் ஒரு பங்கு வகிக்க தனக்கு பயமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு நட்சத்திரத்துக்கு சமூக ஊடகம் அவசியம்தான் என்றும், அதில் எப்போதும் அன்பை தேர்ந்தெடுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிம்பு பேசுகிறேன். என்னென்னா, இன்றைக்கி நான் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து நான் வெளியில் வரேன்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்போது கொடுத்துருந்தேன், வெளியில் வந்துட்டேன். ஸோ அதை பற்றி சில பேருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வருத்தமோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ தேவைப்பட்டால் சரி, ஒரு ஏதாவது தப்பாக அவங்க நினச்சிக்கூடாது, என்ன உண்மையான ஆதங்கம் எதனால் அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு, யாரையாவது திட்டிக்கிட்டு, அது என்னென்ன இல்லை, எல்லா நடிகர்களையுமே எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, யார் எது செஞ்சாலும் தப்பு, யார் எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு குறை, யார் எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பார்க்குறது, கெட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை டிகிரேட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும், கருத்து சொல்லணும் அப்படின்ற கருத்து சுதந்திரன்ற பேரில் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத விஷயங்களை வந்து பெருசாக்குறது, தப்பான விஷயங்களை வந்து பெருசாக்கி தெரிய வேண்டிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்களை வந்து டோட்டலாக டைல்யூட் பண்ணி மிஸ்கைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெய்டு ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கான நியூஸ், ஃபேக்கான ப்ரொஃபைல்ஸ், மீடியாவாக இருக்கட்டும் அது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபுல் டோட்டலான ஒரு ஃபேக் அப்ரோச், இவங்களை பற்றி பேசுகிறேன்னா தப்பாயிடும்னு சொல்லி பேசுகிறது, இல்லை இவங்க வந்து காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, சில பேரை வந்து அவமானப்படுத்துறது, எப்பப்பப்பப்பப்பா இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் வந்து என் சிலது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ரொம்ப கண்ணுக்கு நேராக தெரியுது. அதை பற்றி பேசலாம், கோவப்படலாம், ஆதங்கப்படலாம், பட் உடனே என்ன ஆகுனா சிம்பு வந்து அவரோட பர்சனல் இதுக்காக இதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நான் அதை சொல்லலை, அதை பற்றி பேசவும் நான் ஆசைப்படலை. ஆனால் அது பரவாயில்ல, அது தேவையில்லை, மக்கள் கண்டிப்பாக ஒரு நாள் முழிச்சுப்பாங்க, எவ்வளோ நாள் தான் தூங்குற மாதிரியே நடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது மாறும்னு நினைக்கிறேன். பட் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது கிடையாது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எல்லோரும் இன்னொருத்தங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற எல்லாருமே நல்லவங்கன்னா யார் கெட்டவங்கன்னா யாருன்ற லிஸ்ட்டு யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுங்கள். எல்லாருமே மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளை பிரித்து 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 தான் வந்து இன்றைக்கி வந்து பல பேர் அதை யூஸ் பண்ணி நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை அடிமைகளாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் இதை தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே இந்த சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாருமே வந்து உண்மையான ஆட்கள் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. நிறையா பேர் வந்து காசு கொடுத்து பண்ணுறாங்க, ஆட்கள் செட் பண்ணி பண்ணுறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. பல பேர் மேலே பழி போடுவாங்க, நிறைய விஷயங்களை திசை திருப்புவாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, பட்டு ரொம்ப டீக்ரேட் பண்ணி மற்றவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அதில் சந்தோஷம் காண்றதை விட ஒரு நாலு பேரை தூக்கி விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி
அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எவ்வளவோ பெட்டர்னு தோணுது. எனக்கு டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கும்போது கூட வந்து வருத்தமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பேர், அது சின்ன படமாக இருக்கட்டும், அது ஒரு சின்ன ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ப்ரொடியூசராக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அந்த ஒரு கேட்டகரியிலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் வரைக்கும், அது தெலுங்கு, தமிழ், எந்த லாங்குவேஜ், எந்த ஆக்டர், என்ன டைரக்டர், ப்ரொடியூசர், யாராக வேணால் இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே வந்து ட்விட்டரில் வந்து நான் என்றைக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரு விஷ்ஷோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ பண்ணியிருக்கேன். அது வந்து மட்டும் என்னால் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம், ப்ளஸ் ஃபேன்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் ஏதாவது ஐ டோன்ட் வாண்ட் லூஸ் அவுட் மை டெம்பர் அண்ட் பிஹேவ் ரூட்லி வாட்எவர், பிகாஸ் அது எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. அப்படி கோவப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் கடைசியாக உடனே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், அன்பு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். இந்த சண்டையோ இல்லை இன்னொருத்தங்களோட இதுவோ இது எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ என்னுடைய ரசிகர்களாகட்டும், மற்ற ரசிகர்களாகட்டும், ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் நான் சொல்கிறது வந்து கேட்கணும், இல்லை சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் லவ், லவ் ஈச் அதர், ஒற்றுமையாக இருங்க, அன்பு செலுத்துங்க, இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லைங்க. காட் பிளஸ், லவ் யூ ஆல்.